இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா என் பட்ட இன்பம் பெறட்டும் வேகம் என்ற ஒவ்வொரு குறுக்கு ஒரு குறிக்கோளோட வந்துட்டு இருக்கோம். நாங்க பட்ட வேதனைகள் ரொம்ப அதிகம், நாங்க நடந்து வந்த முழு பாதைகள் ரொம்ப அதிகம். உங்களுக்கு அந்த பாதை நாங்க நடந்து போன பாதையில நீங்க எளிமையா வரலாம். இருட்டத்துல இருந்து ஒரு மெழுகு எடுத்து இருந்த நாங்க இப்ப பெட் மாஸ் லைட் கொடுக்குறோம், கேஸ் லைட் கொடுக்குறோம். நீங்க அருமையா நடந்து வரலாம். அத்தனை என்ன எடுத்து சொன்ன மாதிரி வழிகாட்டுதலுக்கான பயிற்சி, ஒவ்வொருத்தரையும் ஒரு அற்புதமான வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டியது என்னோட கடமை. எங்க கூட நண்பர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஏப்பா உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் ஏகப்பட்ட சட்ட விஷயம் வருதப்பா அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு போராட்டம் எப்ப முடிய போறோம், விழிப்புணர்வு இன்மை. ஒரு சின்ன விஷயம் தாங்க, பயம் பலன். மற்றவர்களுடைய பயம் உங்களுக்கு பலன், உங்களுடைய பயம் மற்றவர்களுக்கு பலன். எப்ப பயம் வரும், ஒரு விஷயத்தை பத்தின விழிப்புணர்வு இல்லாததுனால உங்களுக்கு பயம் வரும். அந்த விஷயத்தை பத்தின எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் என்பதே இல்லை. போலீஸ் துறையாக இருக்கட்டும், அரசு அலுவலகமாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், இந்த மாதிரி பெட்டிஷன் நாங்கள் போட்டு 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 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லுவோம், பெட்டிஷன் மேக்ஸ் குட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிறந்த குடிமகனாக நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறத பெருமை இருக்கும். அது வந்து சட்டம் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம், எளிமையான ஆயுதம், எல்லாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய வேண்டிய ஆயுதம். அதெல்லாம் துருப்பிடிச்சு அது தேவையில்லாத நபர்களிடம் மாட்டிக்கொண்டதுனால அந்த சட்டத்தோட அருமை உங்களுக்கு தெரியாததுனால இவ்வளவு கவலைகளும் இவ்வளவு சோதனைகளும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். போராடிக்கிட்டு இருக்கோம்னா நீங்க உங்களோட போராட்டங்கள் எல்லாம் வெற்றியை நோக்கி அல்ல, பாதையை தவறுதலா தேர்ந்தெடுத்துட்டீங்க. உங்க வெற்றிக்கான அந்த கோப்பை இன்னொருத்தருட்டு இருக்கு. இப்ப சட்டம்ன்றத சராசரியா பார்ப்போம், எல்லா சட்ட 37 பேப்பர் படிக்கிறோமா, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தை கடையில் கிடைக்குமா, கிடைக்கும். எங்க இங்க பாத்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருப்பாங்க. அடிப்படை சட்டங்கள் 5, அது வந்து அரசியல் சாசனம் 1950. இது என்ன சொல்லும்னா, அரசாங்கம் எப்படி இயங்குது, அரசாங்கத்துல நிர்வாகிகள், நீதித்துறை, நிர்வாகத்துறை என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, 395 கோட்பாடுகள் கொண்டது. இந்த கோட்பாடுகள் சட்டப்பிரிவுகள் இதெல்லாம் சொன்னோடனே பயந்துடாதீங்க. அடிப்படை சட்டம் 5, அதில் 10 பிரிவு பயன்படுத்தினா போதும். இப்போ என்னோட மனுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் சாசன கோட்பாடு 1950 இருக்கும், குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் 1973 இருக்கும், உரிமையல் விசாரணை நடைமுறை சட்டம் 1908 இருக்கும், இந்திய தண்டனை சட்டம் 1860 இருக்கும், அரசு அலுவலக நடைமுறை நூல் இருக்கும், வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 இருக்கும், இந்திய சாட்சிய சட்டம் 1872 இருக்கும். எல்லாமே என் மனுவில் இருக்கும். என் மனுவுக்கு பதில் படிக்கணும் அல்ல அதை தெரிஞ்சுக்கணும்னா 3 ஆண்டுகள் படித்த அந்த சட்ட புஸ்தகங்கள் எல்லாம் திருப்பி பார்த்தா மட்டுமே அதற்கான விளக்கத்தை அந்த வழக்கறிஞர்களால் தர முடியும். இதுவரை நான் போட்ட மனுக்களில் எந்த பதிலும் வழக்கறிஞர் மூலமாக எனக்கு வரல, ஏன்னா அந்த அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதை நீங்கள் எல்லா பிரிவும் படிச்சுட்டு நீங்கள் புலமையான ஆட்களை பயன்படுத்தணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. 10 பிரிவுகளை படிங்க. நம்ம ஒரு ஆள் மனதில் இருக்கிற ஒரு உத்வேகமான வேகம் என்னன்னா, நடக்கவே முடியாதவர் நாய் குறைச்சிச்சுனாக்க 100 மீட்டர் வேகத்தில் ஓடுவார். தன்னை உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தன்னுடைய உடல் அது காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் மட்டும்தான். இங்கே வர்றவங்க எல்லாருன்னா என்னால் ஒரு பிரச்சனை இருக்கு போயிட்டு இருக்கேன், வழக்கறிஞரை பார்ப்பீங்க, 1000 ரூபா ஃபீஸ் கட்டி வழக்கு நடத்துவீங்க, உங்கள் எதிராளி அதே வழக்கறிஞருக்கு 10000 ரூபா கொடுப்பாரு. அந்த வழக்கறிஞர் யாருக்கு வேலை செய்வார், 1000 ரூபாய்க்கா 10000 ரூபாய்க்கா 10000 ரூபாய்க்கு வேலை செய்வார். வழக்குகள் போய்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வழக்கறிஞர் ஆஜராக மாட்டார், எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாகும். எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பான மேட்டரே உங்களுக்கு 15 வருஷம் கழிச்சு வரும்.